بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவ்வுலகத்தில் மனிதர்களை பண்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏராளமான மதங்கள் வந்திருக்கின்றன. அவைகளில் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் உண்மையானதாகவும் சத்தியமானதாகவும் சரியானதாகவும் வல்ல ரஹ்மான் ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக முக்கியமான அவசியமான ஒரு குறிக்கோளாக மறுமை நாளையில் இவ்வுலகத்திற்கு பிறகு நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் சொர்க்கம் என்ற அந்த மாபெரும் ஒரு பரிசை பெறுவது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. வல்ல ரஹ்மான் நமக்கு அழகான முறையில் இதை பற்றி குறிப்பிடுகிறான். வஸாரிவு இலா மஃஃபிரத்தின் வ ஜன்னத்தின் அர்லுஹ சமாவாத்தி வல்லர், நீங்கள் மன்னிப்பின் பக்கமும் உங்கள் இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து நீங்கள் செல்லுங்கள். அந்த சொர்க்கத்தினுடைய அகலம் இந்த வானம் பூமி அளவுக்கு விசாலமானது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஜன்னத்தை நீங்கள் பெறுவதற்காக அந்த சொர்க்கம் என்ற அந்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாழ்க்கையை அடைவதற்காக நடந்து செல்லாதீர்கள், விரைந்து விரைவாக நீங்கள் செல்லுங்கள் என்று அந்த வசனத்தில் அல்லாஹுத்தாலா நமக்கு அறிவுரை கூறுகிறார். இன்னொரு இடத்தில் சொர்க்கத்தை பற்றி அல்லாஹுத்தாலா வர்ணித்து வருகின்ற நேரத்தில் அதனுடைய இறுதி கட்டத்தில் சொல்கிறான், மறுமை நாளையில் சொர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு முத்திரையிடப்பட்ட பானம் கொடுக்கப்படும். ஹிதாமுஹு மிஸ், அதனுடைய முத்திரை கஸ்தூரியாக அமைந்திருக்கும். வஃபீதாலிக்க ஃபல்யத்தனாஃபஸில் முத்தனாஃபிசூன், எனவே யாராவது போட்டி போடுபவர்களாக இருந்தால் இதிலே அவர்கள் போட்டி போட்டு கொள்ளட்டும் என்று அந்த வசனத்தை அல்லாஹுத்தாலா முடிக்கிறார். மறுமையில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அருள்களையெல்லாம் பட்டியலிட்டு வந்த அல்லாஹ், நீங்கள் போட்டி போடுவதாக இருந்தால் இந்த ஜன்னத்தை அடைவதற்கு இந்த சொர்க்கத்தை நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். இதிலே நீங்கள் அலட்சியம் காட்டாதீர்கள். பணத்தை பெறுவதற்கு செல்வத்தை அடைவதற்கு நீங்கள் ஒருவருக்கொருவர் எப்படி வியாபாரத்திலே நீங்கள் போட்டி போட்டுக் கொள்கிறீர்களோ அதைவிட அதிகமாக மறுமைக்காக வேண்டி எந்த விலை கொடுத்தாவது நீங்கள் போட்டி போட்டு இந்த சொர்க்கத்தை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் என்று அந்த வசனத்திலே அல்லாஹுத்தாலா ஆர்வம் ஊட்டுகிறார். சொர்க்கத்தை நம் கொண்டு செல்லக்கூடிய, சொர்க்கத்தை நமக்கு கடமையாக்கக்கூடிய, சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை நமக்கு தரக்கூடிய எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் அதில் நீங்கள் அலட்சியம் காட்டக்கூடாது. அதிலே நீங்கள் போட்டி போட்டு கொள்ள வேண்டும், அதற்கு முன்னுரிமை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு குறிப்பிடுகிறார். இந்த போட்டிக்கு ஒரு முன்மாதிரியாக இந்த உலகத்தினுடைய இறுதி தூதுவராக வந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம், அதில் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை மிக அவசியமான, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய அளவிற்கு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பத்ரு போர்க்களம் முஸ்னத் அஹமது என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பத்ரு போர்க்களத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுடன் புறப்பட்டு செல்கிறார்கள்.
அவர்களுக்கு வாகன வசதிகள் மிக குறைவாக இருந்தது, இராணுவ தடவாளங்களும் குறைவாக இருந்தது. அப்போ வாகனத்தில் செல்வதற்கு ஒருவருக்கு ஒரு ஒட்டகம் என்ற அளவில் கூட அவர்களுக்கு இருக்கவில்லை. மூன்று நபர்கள் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தில் பயணிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஒரு ஒட்டகத்தில் இரண்டு நபர்கள் தான் அமர்ந்து செல்ல முடியும். இருந்தாலும் ஒட்டகத்தினுடைய அளவு குறைந்ததின் காரணத்தினால் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் மூன்று நபர்களுக்கு ஒரு ஒட்டகம் என்று அவர்கள் ஒவ்வொரு ஒட்டகத்தையும் மூன்று நபித்தோழர்களுக்கு கொடுத்தார்கள். அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய தலைவராக இருந்தார்கள். அவர்கள் தனி ஒட்டகத்தில் போகலாம், கேட்டிருந்தால் கொடுத்திருப்பார்கள். ஆனாலும் தானும் அதை போன்ற ஒரு சாதாரண ஒரு தோழனாக, நானும் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக, அடுத்தவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அதே உரிமைகளை போன்று எனக்கும் இருக்க வேண்டும் என்பதனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தனி ஒட்டகத்தில் பயணிக்காமல் அவர்களும் மூன்று நபர்களோடு சேர்ந்து பயணித்தார்கள். அதில் ஒருவர் அலிரலியல்லான் அவர்கள், இன்னொருவர் அபூ லுபாபா, மூன்றாவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மூன்று பேர்களும் பயணிக்கும் பொழுது ரெண்டு பேர் தான் ஒட்டகத்தில் அமர முடியும் வரும்போது மூன்றாம் நபர்கள் என்ன செய்வது? இரண்டு நபர்கள் முதலில் அமர்ந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பயணம் செய்வது, பிறகு என்ன செய்வார்கள்? ஒருவர் கீழே இறங்குவார், கீழே நடந்து வந்தவர் மேலே அமர்ந்து கொள்வார். அது இன்னும் கொஞ்சம் தூரம் சென்றவுடன் அடுத்த நபர் கீழே இறங்குவார், நடந்து வந்தவர் மேலே. இப்படி முறை வைத்து ஒவ்வொருவராக போவதாக முடிவு செய்து புறப்படுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹுவின் தூதர் அவர்களை பார்த்த அந்த இரண்டு நபி தோழர்களும் சொல்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் அவர்களே, நஹனு நம்சி அன்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதர் அவர்களே, உங்களுக்காக நாங்கள் இருவரும் நடந்து வருகிறோம், நீங்கள் மேலே அமருங்கள். ஒரு தடவை அலி நடந்து வரட்டும், இன்னொரு தடவை அபு லுபாபா, நீங்கள் எப்போதுமே ஒட்டகத்தில் இருந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த இருவர்களும் சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்கவில்லை. ஏற்காததற்கு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ரெண்டு காரணங்களை அங்கே சொன்னார்கள். அவர்கள் பார்க்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள் நல்ல இளைஞராக இருந்தவர்கள், அல்லாஹுவின் தூதர் அவர்களை விட வயது குறைந்தவர்களாக அபு லுபாபா போன்றவர்கள் இருந்தார்கள். அப்போ என்ன நினைத்து கொண்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருக்கிறார்கள்? வயசான கட்ட, அவருக்கும் நடக்க முடியாது, பாவம், எதற்காக வேண்டி நம்ம என்ன செய்வது, அவர்களை நடக்க வைப்போம் என்று எண்ணிக்கொண்டு இறக்கப்பட்டு நமக்கு கொடுத்து விட்டார்களோ என்ற எண்ணிய அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒமா அந்துமா பி அக்வா மின்னி, நீங்கள் இருவர்களும் என்னை விட வலிமை வாய்ந்தவர்கள் இல்லை என்று சொன்னார். அல்லாஹுவின் தூதர் அவருடைய வயது அந்த நேரத்தில் 53 வயது ஏறத்தாழ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி 53-55, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 13 வருடங்கள் இருந்தார்கள். அவர்கள் நபியாக ஆகும்போது 40, அங்கே ஒன்று 13, 53 ஹிஜ்ரி 2 பத்ர் போர்கள் நடக்குது, 55. 55 வயதுடைய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாண்டா, உங்களை விட நான் வலிமை வாய்ந்தவன், நான் வந்து வலிமை குறைந்தவன் என்று நீங்கள் என்னை நினைத்துக் கொண்டீர்களா, என்னால் நடக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டீர்களா, உங்களை விட எனக்கு அல்லாஹ் நல்ல வலிமையை கொடுத்திருக்கிறான், உங்களை போன்று உங்களை விட அதிகமாகவும் என்னால் நடக்க முடியும், ஆனால் நான் நடப்பேன். இரண்டாவதாக சொன்னார்கள், இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, அந்த வலிமையை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார், உங்கள் இருவரை விடவும் இறைவனுடைய கூலியை பெறுவதில் நான் தேவையற்றவனாக இருக்கவில்லை. அல்லாஹ்விடத்தில் இந்த கஷ்டத்துக்கு நான் கூலியை எதிர்பார்க்கிறேன், அந்த சொர்க்கத்தில் மிகப்பெரிய நன்மையை அடைவதற்கு ஆசைப்படுகிறேன், நீங்க மட்டும் நன்ன நன்மைகளை அதிகமாக கொண்டு இந்த விஷயத்தில் நான் குறைந்து போக வேண்டுமா, நானும் இதிலே நன்மை பெற வேண்டும், எனவே நான் நடந்துதான் வருவேன் என்று சொன்ன செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. இது நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய போட்டி அலி ரலியல்லாஹு அவர்களுடனும், அந்த அபு லுபாபா அவர்களுடனும், அந்த இளைஞர்களுடனும், அந்த வயது முதிர்ந்த இளைஞராக இருந்த நபிகள் பெருமானார் அவர்கள் போட்டி போடுகிறார்கள். எதிலே? இந்த மாதிரி விஷயங்களில், மறுமையினுடைய வெற்றியை தரக்கூடிய விஷயங்களில், மறுமையில் அதிகம் நன்மையை தரக்கூடிய விஷயங்களில் நான் உங்களை விட்டுவிட்டு நான் இருக்க மாட்டேன், உங்க மாதிரி எனக்கும் நன்மை வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார். இந்த போட்டி நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்கணும்.
நமக்கும் மறுமை நாளையில் வெற்றி தரக்கூடிய நன்மையான காரியங்கள் எதை சொன்னாலும் உடனே நானும் வருகிறேன் என்று சொல்ல வேண்டும். ஏ அவர் தான் பணம் கொடுத்துட்டானப்பா, நான் எதுக்கு தரேன்னு சொல்லி இப்படி போயிடக்கூடாது. ஏ என்னுடைய ஒரு பங்களிப்பும் அங்கே இருக்கட்டும், என்னுடைய பங்களிப்பும் அதில் இருந்து மறுமை நாளையில் வெற்றியில் என்னுடைய நன்மைகளில் கூடுதலாகவும் அந்தஸ்தில் கூடுதலாகவும் வரட்டும் என்ற ஆசை உணர்வு எல்லாரிடத்திலையும் அதிகமாக வர வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த தோழர்கள் இந்த மாதிரி நன்மையான விஷயங்கள் ஒன்று சொல்லப்படுமானால் முந்திக் கொண்டு வேகமாக விரைவாக வந்து கொடுத்திருக்கிறார்கள். திருமறை குர்ஆன் சொல்கிற சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிற லந்த நாளுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிக்கு மிம்மா துஹிப்பூன், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் விரும்பியதை நீங்கள் செலவழிக்காதவரை, தர்மம் செய்யாதவரை நன்மையை அடைய முடியாது. இது திருமறை குர்ஆன் கூறிய ஒரு அறிவுரை. இந்த அறிவுரை வசனத்தை கேட்டவுடன் ஓடி வருகிறார் அபு தல்ஹா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார், அஹப்புல் அம்மாலி இலைய, என்னுடைய பொருளாதாரத்திலேயே எனக்கு மிகவும் விருப்பத்திற்குரியதாக இருப்பது இந்த பைருஹா என்று சொல்லக்கூடிய தோட்டம். மஸ்ஜிது நபவிக்கு எதிர்ப்புறத்தில் இருந்த அந்த தோட்டம், அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நல்ல தண்ணீரை அருந்துவதற்காக சென்று வந்த அந்த தோட்டம், இந்த தோட்டம்தான் எனக்கு மிகவும் விருப்பத்திற்குரிய ரொம்ப அற்புதமான அழகான உயர்வான ஒரு இடம் அது. அல்லாஹு சொல்கிறான், உனக்கு நேசத்திற்குரியதே அல்லாஹ்வின் வழியில் செலவடி, உனக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை. இதை இந்த வசனத்தை கேட்டவுடன் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், இந்த பைருஹா என்ற தோட்டத்தை சதக்கத்துல் லில்லா, அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் தர்மம் செய்கிறேன். அர்ஜு பிர்ரஹா வ துஹ்ரஹா இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இதனுடைய நன்மையையும் இதனுடைய சேமிப்பையும் அல்லாஹ்விடத்தில் நான் எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கு இதை எப்படி செலவழிக்க வேண்டும் என்று காட்டியிருக்கிறானோ அப்படி நீங்கள் செலவழியுங்கள் என்று அந்த தோட்டத்தை அப்படியே கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த தோட்டம் சாதாரண ஒன்று அல்ல, நாமும் கொடுப்போம், எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும், ஏதாவது ஒரு மூளையில் என்ற இடம் இருக்கும், யாரும் வாங்குவதற்கு ஆள் இல்லாத இடமாக இருக்கும், இந்த அங்கன்னு கொடுப்போம். சில ஆளுக்கு வியாபார யுக்தியில் கொடுப்பார்கள், ரியல் எஸ்டேட் போடுவான், அதில் உங்கள் பள்ளியாசலுக்காக வேண்டி நான் ஒரு இடத்தை தருகிறேன். நம்மளும் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி அங்கே போனோம்னா அதனுடைய பின்னணியை பார்த்தால் இங்கே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய பள்ளியாசல் வருகிறது அப்படின்னு அடுத்த விளம்பரத்தை இந்த பக்கம் வரும். பள்ளியாசல் வருகிறது, மக்கள் வரணும், வியாபார யுக்திக்காக வேண்டி செய்பவர்களும் உண்டு, அல்லது எதுவும் விலைக்கு போகாத இடங்களை கொடுப்பவர்களும் உண்டு. ஆனால் அந்த இடம் அல்லாஹுவின் தூதர் வார்த்தையில் சொல்லப்படுகிறது, பஹ் பஹ் மாலும் ராபி, மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய ஒரு இடமாகிவிட்டதே. அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஆச்சரியப்பட்டு இதையா கொடுக்க போகிறார் என்று கேட்கிறார். ஆமாம் என்று அவர் கொடுத்த செய்தி சஹீஹ் புகாரியில் பார்க்கிறோம். அல்லாஹ் நன்மையான விஷயங்கள் என்று அறிவுறுத்துகின்ற பொழுது, அதை செய்ய வேண்டும் என்று உணர்த்துகின்ற பொழுது முதலாவதாக அந்த தோழர்கள் வந்து கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தி முஸ்னத் அகமதில் சஹி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு தோழர் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இவருடைய பேரித்த மரங்களை எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்கள், அதை என்னுடைய தோட்டத்தின் வேலியாக நான் அமைத்துக் கொள்கிறேன், கொஞ்சம் கேட்டுக் கொடுங்கள். அவர் வசதி இல்லாதவர், எனவே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஆத்தியா பி நஹலத்தின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு பேரித்த மரத்தை பெற்றுக்கொண்டு இதை நீ கொடுத்து விடு. ஆனால் சொர்க்கத்தினுடைய அருமையையும் சொர்க்கத்தினுடைய சிறப்பையும் தெரியாத அந்த மனிதர் முடியாது என்று சொல்லிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் ஒரு சாட்டை அளவு இடம் கிடைப்பது இவ்வுலகம் இவ்வுலகத்தில் இருப்பதை விட சிறந்ததுன்னு சொன்னார். ஒரு சாட்டை இவ்வளோதான், ஒரு கை நீளம் அளவுக்கு ஒரு இடம் உங்களுக்கு கிடைச்சாலே போகணும், உலகத்தையே உங்களுக்கு கொடுத்து உலகத்தினுடைய பொருள்கள் அனைத்தையும் கொடுத்தாலும் அந்த இடம் தான் பெருசு, அந்த சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய இன்பம் தான் பெருசுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அங்கே உனக்கு ஒரு பேரித்த மரம் கொடுக்கும் என்றால் சொர்க்கமே உனக்கு கிடைக்கிற என்று பொருள். அவர் மறுத்தார். ஆனால் சொர்க்கத்தை பற்றி தெரிந்திருந்த இன்னொரு தோழர் அங்கே இருக்கிறார், அபு தஹ்தாஹ் ரலியல்லாஹு அன், அவர்கள் சொல்கிறார்கள், சொர்க்கம் கிடைக்கிறது என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்னவுடன் அந்த மனிதரிடத்திலே தர மறுத்தவரிடத்தில் பேசுகிறார்கள், என்னுடைய தோட்டத்தை நீ பெற்றுக்கொண்டு அதை நீ கொடுத்து விடு. அப்போ உடனே அப்படியா, இது நல்ல பெருசாக இருக்கு அப்படின்னு அவர் கொடுத்தார். அப்போ அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அபு தஹ்தாஹ் இறக்கின்ற நேரத்தில் சொன்னார்கள், கம்மின் இதுக்கின் முஅல்லக்கின் ஃபில் ஜன்னா லி அபி தஹ்தாஹ்,
அபு தஹ்தாவிற்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் குலைகளுடன் உள்ள எத்தனையோ பேரித்த மரங்களை அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்று சொல்கிறார்கள். அந்த மரத்தை, அந்த தோட்டத்தை கொடுத்துவிட்டு திரும்பி வருகின்ற நேரத்திலே தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்கிறார், இந்த தோட்டத்தை விட்டு நீ வெளியேறிவிடு, நான் சொர்க்கத்தை பெற்று அல்லாஹுவின் தூதருடைய பேச்சை கேட்டு இதை விற்பனை செய்து விட்டேன்னு சொன்னார். அதை கேட்ட அந்த பெண்மணி, அவருடைய மனைவி சொன்ன பதில், அநியாயமா கொடுத்துட்டு வந்துட்டியே, இருப்பதற்கு நமக்கு ஒரே ஒரு இடம் தாயா இருந்துச்சு, இதையும் கொடுத்துட்டு வந்துட்டியா, நாசமா போக என்று சொல்வார்கள் நம்முடைய பெண்கள். அவர் சொல்லுகிறார், அந்த பெண்மணி சொல்லுவார், ரபிஹல் பை, லாபம் தரும் வியாபாரத்தை செய்திருக்கிறீர்கள் சொன்னார். சொர்க்கத்தின் அருமையை புரிந்தவர்கள் அவர்கள், சொர்க்கத்தின் முக்கியத்துவத்தை அறிந்தவர்கள் அவர்கள். அதனால் மிகப்பெரிய ஒரு தோட்டத்தை, ஒரு சின்ன ஒரு விஷயத்திற்காக அவ்வளவு பெரிய தோட்டத்தை அவர் கொடுத்து சொர்க்கத்தை கடமையாக்கி கொண்டு போய்விட்டார். இது ஏன்னா அல்லாஹுவின் தூதர் அவர்கள், இந்த சொர்க்கம் கிடைப்பது என்பது சாதாரண ஒன்றல்ல, இந்த சொர்க்கத்தினுடைய முக்கியத்துவம், இந்த சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை அறிந்தவர்கள் இந்த உலகத்தை அற்பமாக, ரொம்பவும் சாதாரணமாக நினைப்பார்கள். நீங்கள் வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்த்து ஒரு பள்ளியாசலை கட்டினால் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறார். எவ்வளவு அற்புதமான, சொர்க்கத்திற்கு செல்வதற்கு ஒரு அழகான வழி. அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குவதற்காக கட்டப்படக்கூடிய இல்லங்கள், அதற்காக நாம் செலவழிக்கக்கூடிய பணம், சொர்க்கத்தில் நம்மளோட வீடு கட்டிக்கிட்டே இருக்கும். இங்கே பள்ளியாசல் எழும்பிக் கொண்டே இருக்கும் நம்முடைய பணத்தில், அல்லாஹ் சொர்க்கத்தில் அங்கே தமக்காக ஒரு வீட்டை கட்டி கொண்டு இருப்பார். இந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பலரிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அனாதைகளாக இருந்தவர்கள், கஷ்டப்படக்கூடிய நிலையில் இருந்தவர்கள், அவர்களுக்காக வேண்டி நாம் பணத்தை கேட்கின்ற பொழுது வசதி படைத்தவன் கூட இறக்கப்படுவதற்கு ஆள் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அனாதைகளே திருப்பி தருகிறார் என்றால் கொஞ்சம் எண்ணிப்பாருங்க. ஒரு பிச்சைக்காரன், அவன் வந்து அடுத்தவர்களை கையேந்தவன், அவன் இறக்கப்பட்டு நம்மிடத்திலே கொடுக்கிறான் என்று சொன்னால் நம்ம எவ்வளவு கேவலமான நிலையில் இருக்கிறோம் என்று பாருங்க. அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போனார்கள். மதீனாவுக்கு போனவர்கள் அங்கே தங்களுடைய ஒட்டகம் ஒரு இடத்தில் அமர்ந்தவுடன் அவர்கள் எண்ணுகிறார்கள், இதுதான் நாம் இருக்க வேண்டிய இடம் போலும், இந்த இடத்தை பள்ளியாசலாக கட்டிக்கொள்ளலாம், ஒரு நல்ல இடமாக இருக்கிறது, அது பேரித்த மரங்கள் எல்லாம் காய போடுவதற்கு, உலர வைப்பதற்குரிய ஒரு இடமாக இருந்தது. இது யாருக்குரியது? லி சுஹைலின் வ சஹலின் குலாமீனி யதீமைன், அனாதையாக இருந்த இரண்டு சிறுவர்கள், சுஹைல் சஹல் என்று ஒருவருக்கு உரியதாக இருந்தது. சஹீல் புகாரியில் விரிவாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஸாமஹுமா, அந்த ரெண்டு பேரிடத்திலேயும் விலை பேசினார்கள், லி யத்தஹிதஹு மஸ்ஜிதா, இதை பள்ளியாசலாக நாங்கள் கட்டி கொள்வதற்கு இந்த இடத்தை நீங்கள் தாருங்கள். அந்த ரெண்டு சிறுவர்களிடையும் விலை பேசுகிறார்கள். அந்த ரெண்டு சிறுவர்களும் சொல்லுகிறார்கள், காலா லா, நாங்கள் தரமாட்டோம், இந்த இடத்தை விலைக்கு கேட்கிறார்கள், தரமாட்டோம். அடுத்து பதில் சொல்ல, பல் நஹபுலக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களை, இதை அன்பளிப்பாக உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்கிறார். ஏ அனாதை சிறுவர், நமக்கு வாப்பா சொந்த பந்தம் எதுவுமே இல்லாத அந்த இரண்டு சிறுவர்கள், அனாதைகளாக இருந்த அந்த சிறுவர்கள் கொடுக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர், எந்த இடத்தை இறை இல்லத்துக்காக இலவசமாகவே நாங்கள் வழங்குகிறோம், எடுத்துக்கொள்ளுங்கள். இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்ம அனாதைகள் அல்ல, நமக்கு அல்லாஹ் எவ்வளவோ கொடுத்திருக்கிறான், எவ்வளவு பொருளாதாரத்தை வாரி வழங்கியிருக்கிறான், ஆனால் அது போன்ற அனாதைகளுக்காக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை வழங்குவதற்கு கூட தயாரா இல்லாத, அதற்காக வேண்டி முன்வராத மக்கள் நிறைய பேர்களை நாம் நின்று பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹுவின் தூதர் அவருடைய காலத்தில் அவர்கள் உருவாக்கியவர்கள் ஏழ்மை நிலையில் இருந்தவரும் கொடுப்பார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கஷ்டப்பட்ட நிலையிலையும் மகிழ்ச்சியான நிலையிலையும் அவர்கள் செலவழிப்பார்கள் என்று இவர்களை பற்றி தான் அல்லாஹு தஆலா பேசுகிறார். அப்போ அனாதைகளை பற்றி, அல்லாஹுவின் தூதர் அவர்களை பற்றி அபு தாலிப் ஒரு கவிதையிலே சொல்லுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை அபு தாலிப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்து ஒரு கவிதை நடையில் பேசுவார். அதை அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்காலத்தில் அந்த கவிதையை திரும்பவும் சொல்வாராம். சஹீஹ் புகாரியில் நாம் பார்க்கிறோம்.
அவர் சொல்லுகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சிமாமுல் யதாமா இஸ்மத்துன் லில் அராமீல், இவர் அனாதைகளின் புகலிடமாக திகழ்கிறார், அதை போன்று விதவை பெண்களினுடைய பாதுகாவலராகவும் இவர் இருக்கிறார் என்று அபு தாலிப் பேசும் அளவிற்கு இஸ்லாத்தை ஏற்காத அவர் அல்லாஹுவின் தூதர் அவர்களுடைய மிகச்சிறந்த பண்பை அவர்கள் சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அனாதைகளாக கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு கொடுக்கிறாங்க. ஏண்டா அந்த மாதிரி அனாதைகளுக்கு நாம் செய்யக்கூடிய செலவினங்கள் நம்மளை கொண்டு போய் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து. அன காஃபிலுல் யதீம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் இந்த அனாதைகளுக்கு பொறுப்பேற்றவர்களும் ஃபில் ஜன்னா ஹாக்கதா இவ்வாறு இருப்போம் என்று சொல்லி அசாரபி சப்பாபத்தி வல் உஸ்தா வ பைனஹுமா ஃபர்ரஜ பைனஹுமா ஷியா, இந்த ரெண்டு விரல்களையும் காட்டி அந்த இரண்டையும் கொஞ்சம் விரித்து காட்டினார்கள். ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் சேர்த்து இப்படி சொர்க்கத்தில் இருப்போம். சஹீஹ் புகாரியில் பார்க்கிறோம். அனாதைகளாக தெருக்களிலே இருக்கக்கூடியவர்கள், அடுத்தவர்கள் வீடுகளிலே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள், சிரமப்பட்டு கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் ஒருத்தன் வந்தாண்டா சொர்க்கம் கிடைப்பது மட்டுமல்ல அல்லாஹுவின் தூதர் அவர்கள் பக்கத்திலும் கூட போய் நாம் இருக்கலாம். ஒரு அனாதை கஷ்டப்படக்கூடியவனை கொண்டு போய் நாம் அரவணைக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய இந்த செலவினங்கள் எங்க கொண்டு போய் நம்மை சேர்க்கிறது என்று சொன்னால் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு அழகாக இந்த சொர்க்கத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகளில் இந்த அனாதைகளுடைய செலவினங்கள், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணங்கள், இவைகளை எல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார். நமக்கு அப்படி இருக்கிறதா? நம்முடைய ஆர்வம் இருக்கிறதா? இந்த மாதிரி பொருளாதாரத்தை செலவழிக்க வேண்டும் என்ற ஆசை உணர்வு நமக்கு வருகிறதா? இந்த மாதிரி விஷயங்களில் நம்முடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமா? இல்லை. நாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்முடைய கவனத்தில் வைத்து விட்டோம் என்றால் தர்மங்கள் அள்ளி மலை போன்று குமியும். ஒரு விஷயத்தை நம்ம மறந்து விடுகிறோம், அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். ஒருவர், ஒரு பிச்சைக்காரர் உங்களிடத்தில் வருகிறார். அந்த பிச்சைக்காரர் வருகின்ற பொழுது பரவலாக யாரும் கொடுப்பது ரொம்ப குறைவு. உங்கள் பக்கத்தில் நீங்கள் மதிக்கக்கூடிய ஒரு உயர்வான ஒருவர் பக்கத்தில் இருக்கிறார்னு வச்சுக்கிறீங்க. ஒருவர் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்குறார், ஐயா தர்மம் கொடுங்க. நமக்கு கொடுக்க மனசு இல்லாட்டாலும் நம்ம என்ன நினைப்போம், பக்கத்தில் நமக்கு முக்கியமான ஆள் இருக்கார், ஒரு மாதிரி நினைப்பாருன்னு ஒரு ரூபாயாவது கொடுப்போம். ஏன் அடுத்தவர் அவர் தவறாக நின்றுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தர்மத்தை அப்போ கொடுக்குறோம். நம்ம மட்டும் தனியாக இருந்தால் கொடுக்க மாட்டோம். இதே அடிப்படையை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். படைத்த இறைவன் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். எல்லாத்தையும் விட நீங்கள் யாரையெல்லாம் மதிக்கிறீர்களோ, எவ்வளவு உயர்வானவன் இருக்கோ, எல்லாத்தையும் விட பெரியாள் அவன் அல்லாஹ். உங்க பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். உங்களிடத்தில் எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது எனக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு பெண்ணினுடைய கழுத்தில் எவ்வளவு நகை இருக்கிறது, காதில் எவ்வளவு நகை இருக்கிறது, வீட்டில் எவ்வளவு இருக்கிறது, கையில் எவ்வளவு பணம் இருக்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் அல்லாஹ் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம கொடுக்கலண்டா அல்லாஹ்க்கு தெரியுமே, இவ்வளவு பணத்தை வச்சுட்டியே கொடுத்தியா, இவ்வளவு பணத்தை வைத்தா அல்லாஹ் தவறாக எண்ண மாட்டானா, அல்லாஹுத்தால தவறாக உன்னை கணித்து வைக்க மாட்டானா, மறுமை நாளில் அல்லாஹுத்தால கேள்வி வைக்க மாட்டானா? இவ்வளவு பொருளாதாரத்தை, இவ்வளவு செல்வத்தை நமக்கு கொடுத்திருந்தும் நல்ல வழிகளுக்காக வேண்டி தர்மத்தை நம்மிடத்தில் கேட்கின்ற பொழுது நம்ம கொடுக்காமல் இருந்து விடுகிறோம். நீங்கள் உங்களுடைய செலவினங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். சாதாரணமாக ஒரு செல்போனை பார்த்தீங்கன்னா 25,000-30,000 ரூபாய்கள் சர்வசாதாரணமாக நம்ம வாங்குகிறோம். ஒரு டூ வீலரு 30,000-40,000 ரூபாய்களுக்கு நம்ம வாங்குகிறோம். இவைகளில் ஒரு பொருளை நீங்கள் வாங்குவதை விடுத்தா ஒவ்வொருத்தரும் 5 ஃபோன் கூட வச்சுட்டு இருக்கலாம். இந்த பாக்கெட்டில் ஒன்று, அந்த பாக்கெட்டில் ஒன்று, பேண்ட் பாக்கெட்டில் பின்னாடி ஒன்று, அது உள்ளுக்குள்ளே ஒரு 4 சிம்மு, இவ்வளோ இதை வைத்துக்கொண்டு நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். எவ்வளோ ரூபாய் செலவழிக்கிறோம் வீடுகளில், எவ்வளவு ரூபாய் பெண்கள் செலவழிக்கிறாங்க, எவ்வளவு சேலைகளுக்காக வேண்டி செலவழிக்கிறாங்க. ஆடி தள்ளுபடின்னு போட்டான், கூட்டம் மழையா போகுது, சேலை இல்லைண்டா போறாங்க. யார் வீட்லையும் பீரோல சேலை இல்லையா? அடிக்கு மழை மாறி இருந்தாலும் இன்னும் குறைஞ்ச விலையில கொஞ்சம் நாள் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஒரு கூட்டம் கூட்டமாக நாம் போகிறோம். அந்த பணத்தை மிச்சப்படுத்தினால் ஏழை எளியவர்களாக கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற பொழுது நம்மளை கொண்டு போய் சொர்க்கத்து பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்தினோம். இந்த மாதிரி ஆடம்பரங்கள், வீண் விரயங்கள், இவைகளுக்காக செலவழிக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதற்காக வேண்டி நீங்கள் கொடுங்கள்.
உங்களுடைய பொருளாதாரம் எவ்வளவு இருக்கிறது என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் கவனத்தில் வையுங்கள். கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு கொடுப்பான். நாம் நிறைய பேர்களை பார்க்கிறோம், அந்த மாதிரி உள்ளம் படைத்தவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சின்ன குழந்தை இந்த மாதிரி டிவியில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அங்கிருந்து நம்ம நாட்டு தமிழ்நாட்டையும் இந்தியாவையிட்டும் கடந்து இலங்கையில் இருந்த ஒரு சகோதரி, ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு பெண், இந்த அனாதைகள் கஷ்டப்படக்கூடிய இந்த சிறுவர்களை பார்த்து என் சார்பாகவும் பணம் கொடுக்க வேண்டும் என்று அடம் பிடிக்கிறது. அவ் அப்பாவும் கொடுக்க தான் செய்கிறார், இல்லை என் சார்பாக கொடுங்கன்னாங்க. ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லை, 100,000 ரூபாய்களை இங்கே கொடுத்துருக்கிறது. சின்ன குழந்தை தான் அந்த உள்ளங்களுக்கு கூட வருகிறது. எப்படி அனாதை சிறுவர்கள் பள்ளி வாசலுக்காக தன்னுடைய இடத்தை தர முன் வந்தார்களோ அந்த மாதிரி அதை பார்க்கின்ற பொழுது அந்த உள்ளம் அப்படி இறங்குகிறது. அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற வேண்டும். அவரும் பெற்றோரும் பார்க்கிறார்கள், ஏன் பிள்ளைக்கு அந்த நன்மை கிடைக்கட்டும் என்று அவரும் கொடுக்கிறார். அதே மாதிரி சிலர்கள் என்ன செய்கிறார்னா வீட்டில் உண்டியலை வைத்து 1 ரூபாய் 2 ரூபாய் தன்னுடைய பிள்ளைகள் அவங்கெல்லாம் சேர்த்து வருடத்திற்கு ஒரு தடவை நம்முடைய தலைமையில் கொண்டு வந்து 1 ரூபாய் 10 ரூபாய் 100 ரூபாய் 50 ரூபாய் என்று ஒரு மொத்தமாக கொண்டு வந்தும் கொடுக்கிற தாய் உள்ளங்களையும் நாம் பார்க்க முடிகிறது. யாருக்குன்னா இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய அனாதைகள், சிறுவர்கள், முதியவர்கள், இவர்களுக்கெல்லாம் என்னுடைய பணம் வரணும், எனக்கு நிறைய அளவு கொடுக்க முடியாட்டால் நான் கொஞ்சம் கொஞ்சமாவது சேர்த்து நான் தருகிறேன் என்று கொடுத்தவர்கள் உண்டு. எங்கே தஞ்சை மாவட்டத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறார்கள், பார்த்தோம்னா நகைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு போன தடவை வந்து கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த மாதிரி நல்லுள்ளம் படைத்தவர்கள் ரொம்ப அரிது. இவர்களெல்லாம் சொர்க்கத்தை நோக்கி முன்னால் போய் கொண்டிருக்கிறார். நம்மள்கிட்டையும் இருக்கிறதா இல்லையா படைத்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அனாதை சிறுவர்கள், அனாதை சிறுமியர்கள், அடுத்ததாக முதியோர்கள், புதிதாக இஸ்லாத்தை தழுவிய ஆண்கள், இஸ்லாத்தை தழுவிய பெண்கள், இவர்களுக்காக 5 நிறுவனங்கள் நாம் நடத்தி வருகிறோம். அவர்களுக்காக வேண்டி நிறைய செலவுகளை நம்ம செய்து வருகிறோம். இந்த மாதிரி செலவினங்களுக்காக வேண்டி இந்த ஜும்மாவில் கொடுக்கப்படக்கூடிய உங்களுடைய பொருளாதாரங்கள் அனைத்தும் நல்ல வழிக்கு பயன்படும். ஜக்காத் உட்பட அனைத்தும் நீ என்ன செய்யலாம், இதற்காக நீங்கள் கொடுக்கலாம். இங்கே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் அந்த ஏழை எளியவர்களுடைய வாழ்வுக்கு போய் சேருகிறது. நீங்கள் எவ்வளவு அள்ளி கொட்டுகிறீர்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய வசதிகள் இன்னும் மேம்படும். இன்னும் அவர்களுக்கு அதிகமாக செய்ய வேண்டும், இன்னும் நல்ல வசதிகளை செய்ய வேண்டுமானால் உங்களுடைய பொருளாதாரங்கள் நிறைய அள்ளி கொடுக்கணும். பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று அவர்களை மறுமை நாளையில் நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வழிமுறை தர்மம்னு சொன்னாங்க. அந்த தர்மத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தசத்தக்னா வலவு மின் ஹுலியிக்குன்ன, உங்களுடைய ஆபரணங்களில் இருந்தாவது கலட்டி போடுங்க. நகை இருக்கிறது வீட்டிலையும் தான் இருக்கும், கையில் மோதிரம் போட்டீங்கன்னா வீட்டில் 2 மோதிரம் இருந்தால் 1 மோதிரத்தை நீங்கள் கலட்டி போடலாம். ஒரு கம்மல் இருக்கிறது, 2 கம்மல் இருந்தால் 1 கம்மலை எடுத்து போடலாம். இப்படி நகைகளில் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவையும் கொடுங்க. அதில் ஒன்று மட்டும் நினைச்சாரு, நாளைக்கு கொடுப்போம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நாளை கழித்து கொடுப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்து பின்னாடியே செய்தான் உங்கள் பின்னாடியே வரட்டிக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பான். இந்த பள்ளி ஆசலை விட்டு தாண்டி 3வது அடி வைத்த உடனே செய்தான் உங்கள் உள்ளத்தில் போடுவான். பார்த்துக்கிறோம், முக்கியமாக இருக்கணும், நாளைக்கு நாளை கழித்து இப்படியே இழுத்துக்கிட்டு போய் அது இல்லாமலே ஆக்கிடுவோம். இது யாருக்கு, நமக்கு மட்டும் இல்லை, காபின் மாலிக் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டதற்கு காரணமே இந்த தாமதம் தான். காபின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் தபூக்கு போர்க்களத்திற்கு போகும் பொழுது சஹீஹ் புகாரியில் விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் வரணும்னு கட்டாயப்படுத்தி சொன்னார்கள். இவருக்கு வாகன வசதிகள்லாம் நிறைய இருந்தது. என்ன செய்தார் தெரியுமா, எல்லாரும் ஏற்பாடு செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது, ஆனால் காதிரும், நான் தான் எல்லா வசதியும் இருக்கிறேன்னு நம்ம பின்னாடி அவங்க இல்லாதவங்க ஏற்பாடு பண்ணாமல் பார்த்துக்குருவோம். எல்லாரும் ஏற்பாடு செஞ்சு தபூக் போர்க்களத்துக்கு புறப்பட்டு போகிறார்கள். அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறார், அத்த ஜஹசு பாதஹு பி யோமின் ஓ யோமைனி, 1 நாள் அல்லது 2வது நாள் போய் அவங்களோட நான் சேர்ந்துக்கிடுவேன், நம்மகிட்ட தான் வாகனம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி 1, 2, 3, 4 அப்படியே போய் கடைசியில் போகாமல் இருந்துட்டேன். அதனால் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்களினால் எந்த மக்களும் மூமின்களும் அவரிடம் பேசக்கூடாதுன்னு ஒதுக்கி வைக்கப்பட்டு மிகப்பெரிய கஷ்டத்துக்கு ஆளானார். யாரும் பேசாத காரணத்தினால் அவருடைய லாக்கத் பிஹிமுல் அருள் பிமா ரஹபத், இந்த பூமி விசாலமாக இருந்தும் அவருக்கு ரொம்ப குறுகியதாக தெரிந்தது. ரொம்ப ஒடிந்து போனார், நொடிந்து போனார். கடைசியில் அல்லாஹுத்தாலா அவர் செய்த அந்த மன்னிப்புக்காக வேண்டி அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுத்திருக்கிறான் என்ற செய்தியை புகாரியில் நாம் பார்க்கிறோம்.
ஏன் அவர் அவ்வளோ கஷ்டத்துக்கு போனார்னா, நாளைக்கு செய்வோம் நாளங்களில் செய்வோம், இந்த வேலையை வைக்காது. உடனே மனது வந்தது என்றால் உடனே கலட்டி கொடுத்துருங்க. நகைகளை நம்ம பின்னாடி கேட்டுக்கிறோம், அவர்கிட்ட கேட்போம், கொடுத்துட்டு அல்லாஹ் அவர்கிட்ட பார்த்துக்கிறோம், யா அல்லாஹ் நீ இதற்குரியதை கூலியை நிறைய கொடு, மறுமையில் நீ எனக்கு அதிகமாகத்தா சொர்க்கத்தை கொடு என்று நீங்கள் கொடுங்க. இல்லை இங்கே பணம் இல்லை என்று சொன்னால் எழுதி வச்சுட்டு போங்க தலைமையில் வந்து, இவ்வளோ ரூபாய் நீங்கள் உடனே எனக்கு ஃபோன் போட்டு வாங்கிக்கிறங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்தாகணும் ஒரு நிர்பந்தத்துக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள். உங்களுக்கு ஃபோனை போட்டு உடனே பணத்தை அனுப்புங்கன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் என்னுடைய வீட்டுக்காக நான் என்ன செய்யவில்லை, கேட்கவில்லை, யாருடைய வீட்டுக்காகவும் இல்லை, ஏழை எளியவர்களாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக வேண்டி நாம் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு உதவி இது, நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். அதுவும் அனாதை சிறுவர்களுக்கு சிறுமியர்களுக்காக கொடுப்பதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தில் என் பக்கத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது போன்ற நல்லறங்களில் அதிகம் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக எல்லாம் அல்ல அல்லாஹாலா நம்மளையும் ஆக்கியல்வானாக. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்மை சொர்க்கத்திற்கு இழுத்து செல்லும் நன்மையான நல்லறங்களை திருமறை குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தும் நாம் பார்த்திருக்கிறோம். அதில் நாம் இந்த ஐந்து நிறுவனங்கள் அதற்குரிய செலவுகள் உங்களுக்கு அந்த போர்டில் மாட்டியிருந்தாலும் உங்களுக்கு திரும்பவும் நினைவூட்டுகிறோம். புதிதாக இஸ்லாத்தை தழுவிருக்கக்கூடிய ஆண்கள் அவங்களுக்கு 40 நாள் பயிற்சி நாம் அளிக்கிறோம். அந்த 40 நாள் பயிற்சியில் அவருக்கு திருமறை குர்ஆன் ஓதுவது, தொழுவது, துவாக்கள் மரணம் செய்வது, இஸ்லாமிய ஒழுக்கங்கள் பற்றி சொல்லி கொடுப்பது என்று இஸ்லாத்தை பற்றியுள்ள அடிப்படை அனைத்து விஷயங்களும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இந்த நிறுவனம் மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமங்கலத்தில் ஒரு சுமார் 1.25 ஏக்கர் அளவு பெரிய விசாலமான இடத்துல அவங்க கட்டடம் கட்டப்பட்டு அங்கே தங்கி 40 நாட்கள் நாம் அவர்களுக்காக பயிற்சி அளிக்கிறோம். அவர்களுக்கு புத்தகங்கள் நாம் இலவசமாக கொடுக்கிறோம். போக்குவரத்து செலவுகள் வந்து யார் விட்டுட்டு போகிறாங்களோ அவங்களுக்கும் சேர்த்து நாம் அவர்களுக்கு கொடுக்கிறோம். அடுத்ததாக அவர்களுக்கு உணவு, உடை, உறைவிடம் மொத்த டோட்டல் அனைத்தும் அவர்களுக்கு இலவசமாக. அடுத்ததாக புதிதாக இஸ்லாத்தை தழுவினார்கள் என்று சொன்னால் அவருடைய பெயர்களை அரசிதழில் கசட் ஃபார்மில் வந்து மாற்றணும். அதற்கு ஏறத்தாழ 550 ரூபாய்க்கு மேல் செலவாகிறது. அதையும் இந்த தலைமை ஏற்றுக்கொள்கிறது. அதை போன்று ஹத்னா அவர்களுக்கு செய்யப்படுகிறது. ஏறத்தாழ 2000 ரூபாய்கள் வரையிலையும் அவர்களுக்கு மருத்துவம் அனைத்தும் சேர்ந்து செலவாகிறது. அதையும் நாம் செய்கிறோம். இதற்காக ஒரு மாணவருக்கு நாம் ஒரு ஆள் வந்து 40 நாள் படித்துவிட்டு போக வேண்டுமானால் அவர்களுக்கு செலவழிக்கக்கூடிய செலவு வந்து ஏறத்தாழ 7000 ரூபாய்கள் நாம் செலவழிக்கிறோம். இதில் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், உங்களுடைய பங்களிப்பாக 7000 கொடுக்கலாம், அல்லது 2 பேர்கள் சேர்ந்து கொடுக்கலாம், அல்லது 4 நபர்கள் கூட சேர்ந்து கொடுக்கலாம். ஏன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய நன்மையில் இதையும் நமக்கு சேர்த்து சொல்லியிருக்கிறார், வல்லாஹில யஹதி அல்லாஹ் பிக ரஜுலன் வாஹிதன் கைரும் லக மின் ஹுமரின் நஅமி. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார், சஹீஹ் புகாரில் இடம்பெறும், உன் மூலமாக ஒரு மனிதன் நேர்வழி பெற்று விடுவான் என்று சொன்னால் அது சிகப்பு ஒட்டகையை விட உனக்கு சிறந்தது. ஒட்டகம் அந்த இந்த காலத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60-70 ஆயிரம் ரூபாயில் 1 லட்சம் வரையிலையும் இருக்குது, 1 லட்சத்துக்கு மேலும் இருக்கிறது. அந்த காலத்தில் ஒட்டகம்தான் மிகப்பெரிய ஒரு சொத்தாக கணிக்கப்படுகிறது. அதில் சிகப்பு ஒட்டகம் என்பது உயர் ரக ஒட்டகம், ஒரு 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ளது. அதை விட உனக்கு ஒருத்த இஸ்லாத்துக்கு வந்து அதில் தௌஹீதில் இருந்தான்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கும்னு அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்னாங்க. இஸ்லாத்தை ஏற்றவர்களில் பல வகைகள் வர்றாங்க. ஓரிரை கொள்கையை விரும்பி வந்தவர்கள், சமத்துவம், சகோதரத்துவம் இவைகளை தெரிந்து வந்தவர்கள். இது மட்டும் அவர்களுக்கு பத்தாது, மற்ற வாழ்க்கையினுடைய நடைமுறைகள் அனைத்தும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் அந்த இதை வைத்திருக்கிறோம். இவர்களுக்கு வந்து 40 நாட்களுக்கு வந்து ஏறத்தாழ 7000 ரூபாய் செலவாகிறது என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுருங்க. அதே மாதிரி பெண்களுக்கு மதுரையில் அவனியாபுரத்தில் மிகப்பெரிய ஒரு கட்டடத்தில் அவர்களுக்கும் பயிற்சி கொடுக்குறோம். அவங்களுக்கு 3 மாதம் பயிற்சி கொடுக்குறோம். இந்த 3 மாத பயிற்சி ஆண்களை விட அதிக காலங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு ஆண்களுக்கு கொடுப்பதை போன்று ஒழுக்க பயிற்சிகள், திருக்குர்ஆன் ஓதுதல், தொழுகை முறைகள் என்று எல்லா விஷயங்களும் பெண்களுக்குரிய சட்டங்கள் அனைத்தும் அவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. அவங்களுக்கும் உறைவிடம், தங்குமிடம், எல்லா வசதி வாய்ப்புகளும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு வந்து 3 மாதத்தில் 1 மாதம் மட்டும் செலவு என்று சொன்னால் 5000 ரூபாய், 3 மாதங்கள் என்று சொன்னால் 11370 ரூபாய் செலவாகிறது.
ஏன்னா அது இந்த புத்தகங்கள்லாம் ஒவ்வொரு மாதம் 3 மாதத்துக்கு நம்ம கொடுக்க போகிறதில்லை. அதனால் அதை கொஞ்சம் கழிக்கின்ற பொழுது 11,370 ரூபாய் ஒரு பெண்மணி இஸ்லாத்தை ஏற்று அனைத்தையும் கற்றுக்கொண்டு போவதற்கு. அல்லது 1 மாதம் உங்களுக்கு கொடுக்க வேண்டுமானால் ஒரு 5,000 ரூபாய் அவர்களுக்கு கொடுத்தினா 1 மாத செலவுகள் அவர்களுக்காக வேண்டி பதிவு செய்யப்படும். அப்போ இதுலேயும் பெண்கள் எத்தனை பேர்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள், நீங்கள்லாம் பத்திரிக்கை படிங்க, அலையலையாக இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அந்த இஸ்லாத்துக்கு வருபவர்கள் இஸ்லாத்திலேயே உறுதியாக இருக்க வேண்டும், அதற்கு ஒரு நல்ல பயிற்சியை அளிக்க வேண்டும். அந்த பயிற்சியை நாம் என்ன செய்கிறோம், அங்கே மதுரையில் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதே போன்று சிறுவர்கள், அனாதைகளாக இருக்கக்கூடிய சிறுவர்கள், ஆதரவு இல்லாத சிறுவர்கள், அந்த அனாதை இல்லாமல் அப்பா அம்மா இருந்தும் கூட வசதி வாய்ப்பு இல்லாதவர்களும் இருக்கிறாங்க, அவங்களையும் நாம் சேர்க்கிறோம், அனாதைகளையும் சேர்க்கிறோம். இதற்கு வந்து நம்ம கும்பகோணத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாமிமலை என்ற ஊரில் நம்முடைய சொந்த கட்டடத்தில் அந்த இடம் கூட ஒரு சகோதரி தான் இலவசமாக நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. உங்களை போன்றவர்கள் கொடுத்த அந்த பணத்தின் மூலமாக கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. முதல்ல வந்து 10-20 என்று இருந்தது, 70 ஆகி இப்போ 112 வெயிட்டிங் லிஸ்ட்டில் 50 பேருக்கு மேல் இருக்கிறாங்க. இன்னும் 2வது மாடி கட்ட வேண்டும் அல்லது பக்கத்தில் கட்ட வேண்டும், அதற்கும் பொருளாதாரங்கள் 18 லட்சம் ரூபாய் கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்து விடலாம், மேலே ஏற்படலாம். இன்னும் 20-25 இருந்தால் பக்கத்தில் ஒரு இது போட்டு இன்னும் கட்டடத்தை கட்டலாம். அதற்குரிய வசதி வாய்ப்புகளை நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மூலமாக தரலாம். எவ்வளோ வீடுகள், நம்முடைய செல்வந்தர்கள் சென்னையில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஒரு மொழைக்கு மொழையே அவங்களுடைய பில்டிங், இங்கே ஒரு பில்டிங் இருக்குது, அங்கே ஒரு பில்டிங் இருக்குது, அங்கே ஒன்று இருக்குன்னு இருக்கிறாங்க. அதில் ஒரு பில்டிங்கில் வந்து ஒன்றை வைக்க வேண்டியது இல்லை, அதில் ஒரு சின்ன அளவு ஒரு தொகையை கொடுத்தால் கூட பக்கத்தில் என்ன செய்யலாம், அவர்களுக்கு கட்டிடலாம். இடப்பற்றாக்குறை இன்று வரையிலும் கிளை மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட கேட்டிங்க என்றாலும் தெரியும், உணர்வை நீங்கள் படித்திருந்தாலும் தெரியும், இடம் முடிந்து விட்டது, யாரும் ஃபார்ம் அனுப்ப வேண்டாம், விண்ணப்பம் நீங்கள் கொடுக்க வேண்டாம் என்று நம்ம என்ன செய்யும் அறிவிப்பு கூட போட்டிருக்கிறோம். அந்தளவுக்கு இடம் பற்றாக்குறை, இடம் இருக்கிறது, கட்டடம் இல்லை. அப்போ அந்த இதற்கு நல்ல பெரும் செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் பணம் கொடுத்துருங்கன்னா உடனே கட்டப்பட்டு அடுத்த கல்வியாண்டில் இப்போ 112 பேருக்கு மேலே இருக்காங்க, அடுத்து 200-300க்கு மேல் என்ன செய்வோம் வருவார்கள். அவங்களுடைய எல்லா புகைப்படங்கள் எல்லாம் நம்ம டிவியில், மெகா டிவியில் கூட உங்களுக்கு காட்டப்படுகிறது, என்ன செய்யலாம் பார்த்துக்கொள்ளலாம். அவர்களுக்காக வேண்டி மாதம் வந்து 4,000 ரூபாய் அவங்களுக்காக செலவழிக்கிறோம். அவங்களுக்கு புத்தகங்கள், யூனிஃபார்ம், சாப்பாடு, அந்த எல்லா மொத்த டோட்டல் அவர்களுக்கு ஒரு பைசா கூட இது கிடையாது. அது இல்லாமல் அவர்கள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வருகின்ற பொழுது மற்ற மாணவர்கள் வரும்போது 5 ரூபா 10 ரூபான்னு கையில் வச்சுட்டு வர்றான், வந்து அங்கே வாங்கி திங்கிறான். ஆனால் நம்ம பிள்ளைகள் வந்து அனாதைகளாக ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அதையும் நாம் கவனத்தில் கொண்டு அப்படி பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு 5 ரூபாய் தினமும் நம்ம கொடுக்குறோம். சிறியவர்களாக இருக்கக்கூடிய 3 ரூபாய் என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். அந்த கொடுத்த பணத்தை நீ செலவழிக்கவும் செய்யலாம், அல்லது நீ சேர்த்து வைத்துக் கொள்ளலாம், அவனுக்கு ஒரு உண்டிகளையும் கொடுத்துருக்கோம். மொத்தமாக சேர்த்து நீ எதை மார்க்கம் ஹலாலாக்கப்பட்ட என்ன பொருளையும் நீ வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அப்போ அந்த மாதிரி மற்ற பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த குழந்தைகள் நம்ம பிள்ளைகளை போன்று வளர வேண்டும், அந்த அனாதைகள் என்ற உணர்வு அவர்களுக்கு வரக்கூடாது என்பதில் கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு செலவழிக்கிறோம். 4,000 ரூபாய் நீங்கள் மாதத்துக்கு 48,000 ரூபாய் வந்து வருடத்திற்கு செலவாகிறது. நீங்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு குழந்தைகளை நீங்கள் தத்தெடுத்து அந்த பணத்தை நான் தருகிறேன் என்று நீங்கள் கொடுக்கலாம். வசதி குறைவாக இருந்தால் 4,000 ரூபாய் நான் தருகிறேன் என்று சொல்லலாம். இதே மாதிரி பெண்களுக்காக வேண்டியும் இருமேனி, ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புலி பக்கத்தில் இருக்கக்கூடிய இருமேனி என்ற இடத்துல ஒரு வீடு, அழகான ஒரு வீடு, அதையும் சகோதரர் அவர்கள் வந்து ஒரு 4-5 வருடங்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்கிறார். அதனுடைய புகைப்படங்களும் நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அந்த வீடும் அழகான இடத்துல சுமார் வந்து இப்போ 42 பேருக்கு மேலே இருக்காங்க, அதற்கு மேலே வெயிட்டிங் லிஸ்ட்டில் அங்கே 20-30 பேருக்கு மேலே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் இடப்பற்றாக்குறையில் இருப்பதின் காரணத்தினால் நம்மளால் சேர்க்க முடியல. அவங்களுக்கும் ஆண்களுக்கு செய்வதை போன்ற அனைத்து வசதிகளும் அந்த குழந்தைகளுக்கும் செய்கிறோம். அவங்களுக்கும் சராசரியாக இதே 4,000 ரூபாயும் 48,000 ரூபாய் வருடத்திற்கும் செலவாகிறது. இதையும் நீங்கள் மனதை வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக முதியோர் இல்லம் ராஜகிரி பண்டாரவடை தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இதில் இப்போ வந்து 30 பேர்கள் அங்கே இருக்கிறாங்க, ஆண்கள் 18 பேர், பெண்கள் 12 பேர். இதுலேயும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னொரு இடம் அல்லாஹினுடைய உதவியால் தயாராகி கொண்டிருக்கிறது. இளையான்குடியில் ஒரு இடத்துல வந்து நம்முடைய ஒரு சுன்னத்துவல் ஜமாத்தை சார்ந்த ஒரு சகோதரர் தான், ஒரு 3,000-4,000 அடி கட்டடம் இருக்கிறது, 2 ஏக்கர் நிலம் இருக்கிறது, அது அப்படியே நம்முடைய ஜமாத்துக்காக அவர் கொடுத்துருக்கிறார்.
அதுலேயும் அவர்கள் 10-15 பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அனாதை சிறுவர்கள் படித்துட்டு இருக்கிறாங்க. நம்முடைய சகோதரர்களும் இப்போ கொஞ்சம் இங்கே இட பற்றாக்குறைங்கனால அங்கே கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கோம், சேர்த்துருக்கிறோம். அங்கே கட்டட வேலைகள் தற்காலிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. முதியோர்கள் இல்லம் வந்து தற்காலிகமாக இப்போ இடம் வந்து இங்கே பற்றாக்குறைங்கிறனால அங்கே கொண்டு போவோம். இன்னும் பிரம்மாண்டமாக கட்டடம் கட்டுவதற்கு வெளிநாட்டு மண்டலங்கள் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அந்த பணம் வந்தவுடன் அற்புதமான எல்லா வசதி வாய்ப்புகளும் உள்ள மிகப்பெரிய ஒரு இடத்தை நாம் தயார் பண்ணி அந்த முதியோர்களுக்காக வேண்டி அனைத்து வசதிகளையும் நாம் செய்ய இருக்கிறோம். இப்படி அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் ஒரு உதவியால் இவ்வளவு செலவினங்களும் செய்கிறோம். அதில் வந்து முதியோர்களுக்காக வேண்டி மாதத்துக்கு 3,700 ரூபாய், வருடத்திற்கு 44,400 ரூபாய் செலவாகிறது. ஒரு முதியோர்களை நாம் கவனிப்பதற்காக வேண்டி வயது இல்லா வசதி இல்லாமல் அல்லது பெற்றோர் பிள்ளைகள் கைவிடப்பட்ட எவ்வளவுக்கு ரொம்ப கஷ்டமான நிலையில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்காக வேண்டி உங்கள் ஒரு மாதத்தினுடைய 3,700 ரூபாய் அல்லது வருடத்திற்கு 44,400 ரூபாய் இதெல்லாம் நீங்கள் ஒரு மாதத்துக்கு உள்ளதை சாதாரணமாக எல்லாரும் நாம் செய்யக்கூடிய ஆடம்பரமான வீண் செலவுகளை மட்டும் நீங்கள் கட் பண்ணால் கூட அழகாக கொடுத்துடலாம். தேவையில்லாமல் நகைகளை வாங்குகிறோம், அதை வாங்குகிறோம், ஆசைப்படுகிறோம், இருந்தும் கூட இதை வாங்கணும் அதை வாங்கணும், அந்த நகைகளில் ஒரு மோதிரத்தை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் கூட ஒரு அனாதையை அல்லது ஒரு முதியோரை ஒரு புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்களை இவர்களுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான செல்வங்களை இந்த புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு வந்து சொல்லுகிறார் முஸ்லீமில் இருக்க, ஐ முஸ்லீம் ஐ கவும் முஸ்லீம்ங்க என்னுடைய கூட்டத்தினர்களே, அஸ்லீமு இஸ்லாத்தை நீங்கள் தழுவுங்கள் என்று போய் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறான்னு, அவர் இஸ்லாத்தை தழுவியவுடன் அல்லாஹுவின் தூதர் அவரிடத்தில் கொஞ்சம் ஆடு வேணும்னு கேட்குறார். நிறைய அள்ளி அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கொடுக்குறார். அவர் சொல்லுகிறார், அந்த இஸ்லாத்தை நான் தழுவினேன், அந்த முகமது அவர்களிடத்தில் நான் கேட்டேன், அவர் அள்ளி கொடுக்குறார். மா அஸ்ல் ஃபக்ர், அவர் வந்து வறுமையை பயப்படவே இல்லை, இவர்கிட்ட கொடுத்துடமோ இல்லாமல் போயிருமேன்னு அந்த பயமே இல்லாமல் அள்ளி கொடுக்குறார். நீங்கள் போங்க, நம்மள்ட்ட இருக்கிறான் தலைவர்கள் எவனாவது கவனிக்கிறானா, ஒரு பயம் பார்க்கறது கிடையாது. இந்த முகமது இடத்தில் போனீங்களா, இருப்பதை அள்ளி கொடுக்கிறார். அவர் வந்து எதுக்கும் வஞ்சிக்கிறது இல்லை, வறுமை வந்து விடுமே கஷ்டம் வந்து விடும் அவர் சிந்திக்கவே இல்லை, கேட்டதெல்லாம் கொடுக்குறாருங்க அப்படின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்களுக்காக வேண்டி செலவழித்திருக்கிறார். நிறைய பேருக்கு அப்படி கொடுத்துருக்காங்க. சில நபி தோழர்கள், என்ன எங்களுக்கு தராமல் இந்த நஜித்வாசிகளுடைய தலைவர்களுக்காக கொடுக்குறீங்கன்னா, அத்த அல்லஃபுகும், அவர்களை ஈர்ப்பதற்காக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம தான் செலவழிக்க வேண்டும் என்பதற்காக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லும் செய்தியும் சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. திருமறை குர்ஆனும் இன்னம சதகாத், இந்த தர்மங்கள்லாம் யாருக்கு உரியது என்று சொல்லும்போது, அல்லஃபத்தி குலூபுகும், அவருடைய உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்காக உங்களுடைய ஜக்காத்து பணத்தை நீங்கள் கொடுக்கலாம் என்றும் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. எனவே இந்த 5 நிறுவனங்களுக்கும் உங்களுடைய ஜக்காத்து பணத்தையும் கொடுக்கலாம், தர்மத்தை கொடுக்கலாம், நன்கொடைகளாக நீங்கள் கொடுக்கலாம். வல்ல ரஹ்மான் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கான், பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மள்ட்ட பணம் இருந்தும் நாம் கொடுக்காமல் போவோமையானால், நகை இருந்தும் நாம் அதற்கு செலவழிக்காமல் நாம் போவோம் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை வந்து எந்த லிஸ்டிலே சேர்த்து கொள்வான் என்பதை நீங்கள் மனதில் வைத்து வாரி வழங்குமாறு கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாசந்தாவன் அலமதுல்லாஹ். அல்லாஹ்.